ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. வெல்கம் டு ஷார்ட்கட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட சாய்ஸ் பேசும் கணித பாகம் ஒன்றில் உள்ள செகண்ட் டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் நம்ம மெத்தட் சிக்ஸ்த்தில் பார்த்திங்க அப்படின்னா நேர் வீதம். இந்த கான்செப்டில் நம்ம க்வெஸ்சன்ஸ் என்னென்ன வரும், எப்படி ஷார்ட்கட் இருக்கும், நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே இதில் மாடலில் வந்துட்டு எதிர் வீதம்ங்கிற கான்செப்டில் க்வெஸ்சன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க்வெஸ்சன் வந்து அது நேர் வீதமாக எதிர் வீதமாக அப்படிங்கிற நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். அப்படி தெரிஞ்சதை தான் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதிர் வீத கான்செப்டில் என்னென்ன க்வெஸ்சன் இருக்குது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். அதே போல் மெத்தட் 7 அடுத்த மெத்தட் ஓரளவு முறை அப்படிங்கிறது இருக்குது, அதையும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ மெத்தட் 6 எதிர் வீதம் இந்த க்வெஸ்சன் பார்த்திங்க அப்படின்னா க்வெஸ்சன் நம்பர் 14 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 191 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மெத்தட் வந்து 6 அந்த 14 க்வெஸ்சன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நேற்று வந்து நேர் விகிதம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கோம். போன பார்ட்டில் நம்ம நேர் விகிதம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்தோம். என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆன அப்படின்னா இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அதுவும் நேர் விகிதம் தான். இல்லது ஒரு வேல்யூ குறைஞ்சி அப்படின்னாலும் இன்னொரு வேல்யூ குறைஞ்சாலும் அதுவும் வந்து நேர் வீதம் தான் அப்படிங்கிற பார்த்துருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ குறைஞ்சி இன்னொரு வேல்யூ கூடிச்சு அப்படின்னா அது எதிர் வீதம், அல்லது ஒரு வேல்யூ கூடி இன்னொரு வேல்யூ குறைஞ்சா இதுவும் எதிர் வீதம் தான். ஓகேங்களா? ஸோ எதிர் வீதங்கிறது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த எதிர் வீத க்வெஸ்சனை எப்படி நம்ம நோட் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போது ஏற்கனவே நம்ம ரெண்டு வேல்யூங்கிறது நம்ம என்னென்னு பார்ப்போம். இப்போ x1:y1 அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் ரெண்டாவது விகிதம் வந்துட்டு என்னென்னு இருக்கும், x2:y2 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எதிர் விகிதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா x1 வேல்யூ ஒரு வேல்யூ, அதே போல் y1 நம்ம நோட் பண்ணுறோம். அடுத்தது x2:y2 அப்படிங்கிறபோது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலவோ, இல்லை ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகி இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாவோ, இந்த மாதிரி கான்செப்டில் இருந்துச்சு அப்படின்னா இதை எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எதிர் விகிதத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1:y1 = x2:y2 இந்த ஃபார்மெட்லேயே நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எதிர் விகிதம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எத்தனை தெரிஞ்சுக்கணும், ஏற்கனவே நேர் விகிதத்துக்கு நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், x1:y1 = x2:y2 அப்படிங்கிற பார்த்துருக்கோம். இது நேர் விகிதத்திற்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த எதிர் விகிதமாக இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இங்கே க்வெஸ்சனை கவனிங்க, இந்த க்வெஸ்சனை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு பெட்டி தக்காளியின் விலை ₹200. வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார். ஒரு பெட்டியின் விலை ₹260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டியால் வாங்க முடியும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் கவனிங்க, இது நேர் வீதமாக அல்லது எதிர் வீதமாக அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு பெட்டி இரநூறுவா அப்படின்னா அவர் எத்தனை பெட்டி வாங்குறாரு, 13 பெட்டி வாங்குறாரு. இப்போது விலை வந்து கூடிடுச்சு. ஒரு பெட்டி வந்து எவ்வளவு மாறுது, 260 அப்படின்னு மாறுது. இப்போது 260 ரூபான்னு அப்படின்னு மாறிச்சு அப்படின்னா இப்போ ரேட்டு அதிகமாகிடுச்சு. ஒரு பெட்டியோட ரேட்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய பெட்டியோட அளவு வந்து குறைஞ்சிருமா? ஓகேங்களா? ஸோ இதுதான் எதிர் விகிதம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். இப்போ இது x1, இது y1 அப்படிங்கிற வச்சுக்கலாம், இது x2 அப்படிங்கிற வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 200 × 13 = 260 × x2 வச்சுக்கலாம், y2 வச்சுக்கலாம், எப்படி வேணால் சம்திங் x-னு கூட நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணுங்கள். ஒரு 13 × 13, 2 × 13 = 26 அப்படின்னு தெரியும். ஸோ 2 0 நோட் பண்ணிடுறோம், 20 அப்படின்னு நோட் பண்ணிடுறோம். அடுத்து இந்த 20 கேன்சல் பண்ணிடுறேன், இந்த 20 கேன்சல் பண்ண, அப்போ இங்கே 10 வரும். அப்போது எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், 200 ரூபான்னு இருந்துச்சுன்னா 13 பெட்டி வாங்குகிறோம். 260 ரூபான்னு விலை உயர்ந்துச்சு அப்படின்னா நம்மளால் எவ்வளோ பெட்டி தான் வாங்க முடியும், 10 பெட்டி தான் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், ரேட்டு அதிகமானனால பெட்டி வாங்குறோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிச்சா, 13 10 குறைஞ்சிச்சா. ஸோ இதுதான் எதிர் வீதம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஓகேங்களா? இப்போ இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கில் வந்துட்டு எதிர் விகித மாடல் வந்து
இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இதுக்கு அடுத்தது நீங்கள் 15, 16 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதே அந்த கேரக்டர்ஸ் வச்சு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்தோன்னே இது போகாமல் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இதை பார்த்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். இதே புக்கில் வந்துட்டு பயிற்சியிலே வந்துட்டு ஒரு எதிர்வீத கொஸ்டின் இருக்குது, அதை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வரலாம். ஸோ இந்த பயிற்சியிலே 6வது கொஸ்டின் கவனிங்க. ஒவ்வொரு பக்கத்திலும் 35 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எதிரி வீதமாக அல்லது நேர் வீதமாகங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்கிற பாருங்கள். இப்போ ஒரு புக்கு இருக்குது. இப்போ ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்துட்டு 35 வரிகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பக்கங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ அந்த வரிகள் வந்து குறையுது அப்படின்னா வந்து புத்தகங்களோட பக்கங்கள் வந்து என்னாகும், அதிகமாகுமா? ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்துக்கு வந்து 35 வரியாக இருந்துச்சு அப்படின்னா 120 பக்கங்கள் இருக்கும் அந்த புத்தகத்துக்கு. இன்கேஸ் இப்போ நம்ம வரிகள் ஒரு பக்கத்துக்கு வரிகளை 24 குறைக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கண்டென்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகக்கூடிய பேஜ் வந்து அதிகமாகுமா, ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பக்கங்கள் குறைஞ்சா பேஜ் அதாவது வரிகளோட ஒரு பக்கத்தில் உள்ள வரிகள் குறைஞ்சி அப்படின்னா பக்கங்கள் அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது எதிர்வீத கான்செப்டா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சால்வ் பண்ணுங்கள். 35 × 120 இங்கே நல்லா ஃபார்முலா நல்லா மைண்டில் வர வரைக்கும் x1 × y1 = x2 × y2. ஸோ இந்த ஃபார்மெட் நோட் பண்ணுங்கள். 35 × 120 அடுத்தது 24 × x அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி காணும், இப்போ வந்து 12 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 12 24 இங்கே 10 times வரும். அடுத்து நான் 2 அடிச்சு கொடுத்துருக்கேன், 1 2 இங்கே 5 2 10, ஓகேங்களா? இனி நம்ம எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸோட வேல்யூ 35 × 5 வேல்யூ என்ன, 5 × 25 = 5, பேலன்ஸ் 2 இருக்குது, கொஞ்சம் 15 × 2 = 17, 175 பக்கங்கள்ங்கிறது தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். இப்போ பாருங்கள் பக்கங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சா 175. ஸோ ஒரு பக்கத்துக்கு வரிகள் குறைஞ்சி அப்படின்னா பக்கங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஸோ இது எதிர்வீத கான்செப்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேர் மாடலுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், எதிர் மாடலுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும், ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும், ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இதோட கன்யூனிட்டி அந்த பார்த்துடலாம். ஸோ இப்போ மெத்தட் 6ல அந்த 15வது கொஸ்டின்லேருந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த 15வது கொஸ்டின் கவனிங்க. C = KD என்பதில் ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிக்கும் டிக்கும் இடையே உள்ள உறவு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா C 30 கொடுத்துருக்காங்க, டியோட வேல்யூ 6 இருந்தது அப்படின்னா கேயின் மதிப்பு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது D = 10 எனில் சியின் மதிப்பு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போது இந்த 3 கேள்விக்கும் வந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலாவிலேருந்து தான் இது நேர்வீதமா அல்லது எதிர்வீதமா அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ C = KD இந்த இதில் வந்து சியோட வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன, சிக்கும் டிக்கும் தான் இங்கே கேட்டிருக்காங்க. சியோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டியோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இது நேர்வீதத்தில் மல்டிப்பிளாக தான் இருக்குது. இன்கேஸ் டிவைடில் இருந்திருந்தால் தான் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இங்கே மல்டிப்பிளில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது நேர்வீதம் அப்படின்னு சொல்லலாமா, ஓகேங்களா? அதே போல் சியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது நேர்வீதம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் இது வந்து நேர்வீதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின் வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சியோட மதிப்பு 30 டியோட மதிப்பு 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன். சிக்கு 30 K × Dயோட வேல்யூ 6 அப்படிங்கிறத சப்ஸ் பண்ணுறேன். இப்போ என்ன வரும், கேவோட வேல்யூ என்ன வரும், 1 6 6 5 6 30. அப்போ கேவோட மதிப்பு 5 அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 5 அப்படிங்கிற மதிப்பை வச்சு தான் அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணுவோம். எப்படின்னு பாருங்கள், இப்போ டியோட மதிப்பு 10 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க, சியோட மதிப்பு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க, இதில் கேவோட மதிப்பு 5 அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேங்களா? இப்போ இங்கே சப்ஸ் பண்ணுங்கள். C = KD அப்படின்னு இருக்கா, சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், கேவோட வேல்யூ 5 டியோட வேல்யூ 10, அப்போ 5 × 10 50 அப்படின்னு வரும்.
ஸோ சியோட மதிப்பு 50 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதோட ரிலேஷன் நம்மளுக்கு என்னென்னு தெளிவாக புரிஞ்சு அப்படின்னா இனி நம்ம டைரெக்டாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 16வது க்வெஸ்சன் பாருங்கள். எக்ஸ் ஆனது ஒய்யின் இரு மடங்கோடு எதிர்வீத தொடர்புடையது. கொடுத்துள்ளபடி ஒய் ஈக்குவல்ட்டு 6 எனில் எக்ஸின் மதிப்பு 4, ஒய் ஈக்குவல்ட்டு 8 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸுக்கும் ஒய்யுக்கான ரிலேஷன் வந்து எதிர்விகிதம் அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே எதிர்விகித தொடர்புடையது அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம எந்த ஃபார்மை அப்ளை பண்ணுறோம், எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் டூ, இந்த ஃபார்மை நம்ம அப்ளை பண்ணுறோம். இதில் கவனிங்க, எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்ன 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஒய் ஒன்னோட வேல்யூ 6 கொடுத்துட்டாங்க, அடுத்தது ஒய் டூவோட வேல்யூ 8 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸ் டூவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, ஓகேங்களா? ரைட், இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஒரு நாள் 4, இரு நாங்க 8 அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், அடுத்து ஒரு ரெண்டு 2, இங்கே மூவி 2 6 அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 3 அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 3 தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை பொறுத்து ஆப்ஷன், இப்போ இங்கே ஆப்ஷனுங்கிறத கொடுக்கல, இதை பொறுத்து ஆப்ஷனுங்கிறது அந்த இரு மடங்கு தொடர்புடைய பொறுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த என்னன்னு கொடுக்கலாம். இப்போ எக்ஸ் ஆனது ஒய்யின் இரு மடங்கோடது அப்படிங்கிற கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்றபடி நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஒய்ய வேல்யூவை நம்ம டபுள் பண்ணி நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதில் பேசிக்கான ஒரு விஷயம் எக்ஸோட வேல்யூ 3 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் 7. ஸோ இதோட இந்த இது வந்து மெத்தட்ஸ் எல்லாம் கவர் ஆகும், இனி வந்து டிஎன்பிசி ஓல்டு க்வெஸ்சன் தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த மெத்தட் 7 பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முறை அப்படிங்க கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேர்வீத கான்செப்டில் என்னென்ன க்வெஸ்சன் இருக்கோ அதை பேஸ் பண்ணியே தான் வந்துட்டு இங்கேயும் இருக்குது. ஸோ நிறையா டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் அந்த பார்ட் வந்து நீங்கள் நேர்வீத கான்செப்டில் உள்ள க்வெஸ்சனை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்வெஸ்சனை வந்து உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான் யார், பாரி. ஒரு பெட்டி அதாவது 12 பந்து இருக்கும், பந்துகளின் விலை ரூபாய் 180 எனில் பாரி 5 பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 12 பந்து 180 அப்படின்னா 5 பந்து எவ்வளவு, அவ்வளோதான். இதுதான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 12 வந்து 180 அப்படின்னா 5 பந்து எவ்வளோ அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த இதில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்துட்டு 6 அடிச்சு கொடுங்க, இது 2, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 30 வரும், அடுத்தது இங்கே 1, அடுத்து இங்கே 15 அப்படிங்கிற வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 1 எதோட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 5 கிடைக்கும், 5 மல்டிபிள் பண்ணால் தான். அதே போல் தான் இந்த சைடு நான் 5 மல்டிபிள் பண்ணுறேன், என்னாகும், 15 5 எவ்வளோ வரும், 75. ஸோ 75 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது ஷார்ட்கட் மூலமாக, இதே நீங்கள் டைரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன என்ன மாடல் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இது நேர்மறலா எதிர்மறலா நேர் விகிதம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பாருங்கள் நான் என்ன நோட் பண்ணுறேன், எக்ஸ் ஒன் டிவைட் பை ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ டிவைட் பை ஒய் டூ, இதை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்ன 12 டிவைட் பை ஒய்யோட வேல்யூ 180 ஈக்குவல் டு, அடுத்தது 5 டிவைட் பை எக்ஸ், இதுதான் நம்மளுக்கு தெரியாது, ஒய் டூ தான் நம்மளுக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சால்வ் பண்ணுங்கள், ஒரு 12 அதாவது இப்போ 6 வைத்தோம் அப்படின்னா 2 × 6 = 12, இங்கே 30 × 6 180, அடுத்து நான் அடிச்சு கொடுக்குறேன் 2 × 2 இங்கே 15. அப்போ மறுபடியும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸோட வேல்யூ 5 × 15 அப்படின் தான் கிடைக்குது, நம்மளுக்கு ஆன்சர் 75 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இதே மாதிரி கான்செப்டில் தான் வந்துட்டு மற்ற க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும், அதையும் இந்த ஒரு சில க்வெஸ்சன் மட்டும் சால்வ் பண்ணலாம். இந்த க்வெஸ்சன் கவனிங்க, இப்போ இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா 7வது க்வெஸ்சன். சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார், அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சனை பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆக்சுவலாக வந்துட்டு 1 மணி நேரத்தில் வந்து எத்தனை கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர். இப்போ அந்த 1 மணி நேரத்தை வந்துட்டு நான் 60 நிமிஷமாக நான் மாற்றிக்கலாமா, 60 நிமிஷத்தில் அவர் 6 கிலோமீட்டர் போனார் அப்படின்னா 20 நிமிஷத்தில் அவர் எத்தனை கிலோமீட்டர் போவார், கண்டிப்பாக ஒரு 2 கிலோமீட்டர் தான் போவார். ஸோ இதில் இங்கே நம்ம நிமிடமாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இதே இது நேர் மாடலில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் டைரக்ட் கான்செப்ட்லேயே நான் வந்து நான் சால்வ் பண்ணிடுறேன், ஷார்ட்கட் மூலமாக நான் சால்வ் பண்ணிடுறேன். இந்த 15வது க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் என உள்ளனர்.
பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பார் அப்படிங்கிறத இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ரேஷியோவை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 1500 மாணவருக்கு 50 ஆசிரியர்கள், 5 நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாணவர்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ கூடியிருக்கு, எவ்வளோ வந்திருக்கு, 1800 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த இதை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை சிம்பிளை பண்ண முடியுமா அப்படிங்கிற பாருங்கள். மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சால் நம்ம கேன்சல் பண்ணலாம். அஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள். ஒன்று இங்கே வந்து 10 வரும், இங்கே 300 அப்படிங்கிற வரும். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், 300 மாணவர்களுக்கு 10 ஆசிரியர்களும், 10 ஆசிரியர்களுக்கு ஒரு நிர்வாகி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து இப்போ 1800 மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பழசு ஏற்கனவே இருந்ததுலேருந்து எத்தனை பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க, 300 பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அப்போ 300 மாணவர்கள் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்கன்னு அப்படின்னா 300 மாணவர்களுக்கு எத்தனை ஆசிரியர் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், 10 ஆசிரியர் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஏற்கனவே இருந்த ஆசிரியரோட இந்த 10 ஆசிரியர்கள் ஆட் ஆவாங்க, அப்போ 60 ஆசிரியர்கள் வருவாங்க. அடுத்து 10 ஆசிரியர்களுக்கு ஒரு நிர்வாகி இருக்கார் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஏற்கனவே 5 நிர்வாகி இருக்காங்க. இங்கே எக்ஸ்ட்ரா 300 பேர் சேர்ந்தனால ஒரு நிர்வாகிங்கிற வருவார், மொத்தத்துக்கு 6 நிர்வாகின்னு வருவாங்க. அப்போ 1800 மாணவர்களுக்கு 60 ஆசிரியர்களும் 6 நிர்வாகிகளும் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீதத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவங்க கேட்டிருக்க க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 16th க்வெஸ்சன் பாருங்கள். என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீளம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சுகளை உடைய 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில். இப்போ இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்குறேன், என்ன ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்கள் விகிதம் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இதில் ஆரஞ்சு என்ன, ஆரஞ்சு 8, மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா 4. ஓகேங்களா? ஸோ அப்போ 8:4 அப்படிங்கிறபோது நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், 2:1 அப்படிங்கிற கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் 2:1 அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து 2nd க்வெஸ்சன் பாருங்கள். பச்சை மற்றும் நீலம் நிற கனசதுரங்களின் விகிதம் என்ன அப்படிங்கிற இங்கே கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு நீளம் ஃபஸ்ட்டு பச்சை என்ன, பச்சை வந்து 3 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நீளம் வந்து 9 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட விகிதம் பார்த்திங்க அப்படின்னா 1:3, இங்கே 3:9. அப்போ 1:3 அப்படிங்கிறது 2nd க்வெஸ்சன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 3rd க்வெஸ்சன் நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை வீதங்கள் உருவாக்கலாம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதோட எண்ணிக்கை வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 24 கலர் பால்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. பட் இங்கே கலர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு பச்சை, நீலம், மஞ்சள், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு 4 கலருங்கிறதா இருக்குது. ஓகேங்களா? இப்போ 4 கலர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கலரும் வந்துட்டு அதை தவிர்த்து மற்ற 3 கலரோட அது மிங்கிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து வெவ்வேறு வீதங்கிற கிடைக்கும். ஸோ அப்போ 4 கலர் வந்து மற்ற 3 வீதத்தோடு வந்து மிங்கிள் ஆகுது அப்படின்னா, 3 கலரோட மிங்கிள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு 12 ரேஷியோங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ 12 தான் அதுக்குரிய ஆன்சர். ஓகே, 7th பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்க நேர்வீதம் அதே கான்செப்டில் தான் வந்து க்வெஸ்சன் இருக்குது. ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு க்வெஸ்சன் தான், அது ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் மறுபடியும் ஏற்கனவே எடுத்தேன், போன வீடியோவிலே வந்துட்டு இதே மாடல் நேர்வீத கான்செப்ட் எடுத்தனால தான் இந்த பார்ட்டில் வந்துட்டு எதிர்வீத கான்செப்ட் க்வெஸ்சனுக்கு மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். மற்றபடி அதே மாடல்லே தான் க்வெஸ்சன் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு எனக்கு நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்குரிய டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். ஏற்கனவே 2-3 பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க, உங்களுக்குரிய ஆன்சர் வந்து உங்களுக்குரிய டவுட்டை நான் கிளியர் பண்ணி நான் தரேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.